ஆராய்ந்து பார்க்கின்ற போது அரசியல் மாற்றம் ஏற்பட வேண்டும். அரசியல் மாற்றம் ஏற்பட்டால்தான் ஆட்சி மாற்றத்துக்கும் ஒரு உதாரணமாக இருக்கும் என்பதை விளக்கியிருக்கின்ற காரணத்தினாலே அவர் சொன்ன கருத்து அழகாக சொன்னார்கள். மீன் குழம்பு வைத்த பாத்திரத்திலே கழுவாமல் சர்க்கரை பொங்கல் வைத்தால் அது எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கும். நாம் எந்த மாற்றமும் செய்யாமல் அரசியலுக்கு வந்தால் ஆகையினால் அரசியல் மாற்றம் முக்கியம் என்று சொன்ன காரணத்தினால்தான் இன்றைக்கு பொதுமக்கள் மத்தியிலே கூட நாங்கள் கேட்கின்ற போது சொல்கிறார்கள், இன்றைக்கு எத்தனையோ அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் தன்னை முதலமைச்சராக ஆக வேண்டும் என்கிற எண்ணத்திலே தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அரசியல் கட்சியை இப்போது ஆரம்பித்துக் கொண்டிருக்கின்றவர்கள் சரி, ஆனால் முதலமைச்சர் என்ற நாற்காலி 1996 என்னுடைய அன்பு தலைவரை தேடி வருகின்ற பொழுது கூட அதை ஏற்காத தலைவன் என் தலைவன். அப்படிப்பட்ட தலைவர் இன்றைக்கு என்ன சொல்கிறார் என்றால், தலைவர் சொல்லுகின்றதை தொண்டர்கள் கேட்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். எங்களுக்கு அவருடைய வார்த்தைகள் தான் தாரக மந்திரம். அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நடப்பதற்கு நாங்கள் தயாராகிவிட்டோம். கண்டிப்பாக அவருடைய கருத்தினை ஏற்று அவர் தலைவர் என்றால் தலைவர், அவர் முதலமைச்சர் என்றால் முதலமைச்சர். ஆனால் வருகின்ற காலகட்டத்திலே மக்கள் என்ன எண்ணுகின்றார்கள் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்தாலும் இன்றைக்கு மக்கள் எல்லாம் அவர் சொன்ன கருத்தினை ஏற்றிருக்கின்ற காரணத்தினாலே கண்டிப்பாக என் தலைவர் அவர்கள் தலைவராக இருந்தால் எங்களுக்கும் சந்தோஷம்தான். என்றால் இன்றைக்கு பார்த்தோமானால் அரசியலில் வந்து வாரிசுகள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். அந்த வாரிசுகள்லாம் இல்லாத ஒரு ஆட்சியை, ஒரு திறமையான ஒரு ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கின்ற என் தலைவர் தமிழக மக்கள் மீது மிகவும் பற்றும் பாசம் வைத்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, இன்றைக்கு கடந்த 50-55 ஆண்டுகள் இந்த நாட்டை திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆட்சி செய்தன. ஆட்சி செய்கின்ற பொழுது இந்த நாட்டிலே என்ன நிலைமை, என்ன முன்னேற்றம் ஏற்பட்டது என்பது மக்களுக்கு தெரியும். திமுகவும் அதிமுகவும் ஒரு எழுத்தில் தான் மாறுபட்டிருக்கிறது. திமுக அதிமுக என்பது ஆ என்ற எழுத்து முன்னாடி இருக்குது, ரெண்டு பேருமே ஒரே இதுதான். அதைதான் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் சொன்னார்கள், திமுகவும் அதிமுகவும் ஒரே குட்டைக்கு உரிய மட்டைகள் என்று சொன்னார்கள். ஆகையினாலே வருகின்ற காலம் ஆன்மீக அரசியல், அற்புதமான அரசியல், தூய்மையான அரசியல், மக்கள் நலனை அக்கறை கொண்ட அரசியல், மக்கள் முன்னேற்றத்துக்கான ஒரு அரசியல், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பினை உருவாக்குகின்ற அரசியல், தண்ணீர் பிரச்சனை தீர்க்கக்கூடிய ஒரு அரசியல், ஒரு தூய்மையான அரசியலை என் அன்பு தலைவர் அவர்கள் கண்டிப்பாக கொண்டு வருவார் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. வணக்கம். கட்சி பதவின்றது தேர்தல் காலத்தில் மட்டும்தான் சொல்லியிருக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? எங்களை பொறுத்தவரை வந்து அவர் சொன்ன ஒரு கருத்து என்னன்னா, இன்றைக்கு திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் 50,000 மேற்பட்ட பதவிகளில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இது எதற்காக? அப்படி இருக்கின்றவர்கள் ஒரு டெண்டர் விடுகின்ற பொழுதும் சரி, வேற எந்த எதுவாக இருந்தாலும் ஊழல் நடைபெறுகிறது, இந்த ஊழலை ஒழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் அப்படிப்பட்ட கருத்தினை சொல்கிறார். உண்மையை நாங்களும் வரவேற்கின்றோம் அந்த கருத்தினை. இது சம்பந்தமா மற்ற விமர்சகர்கள் சொல்றது என்னன்னா, தேர்தலில் செலவு பண்றதுக்கு மட்டும் தொண்டர்கள் வேணும், அவங்க திரும்பி அதை எப்படி எடுப்பாங்க, இது வந்து அவர் சுயநலத்தோட சொல்றாரு அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு. நாங்க வந்து எங்களை வந்து அவர் செலவு செய்யணும்னு சொல்லல, நாங்கெல்லாம் வந்து வேலை செய்யறோம், வேலை செய்வதற்காக தான் நாங்க காத்துக் கொண்டிருக்கிறோம். எங்களை பொறுத்தவரை என் தலைவனுக்காக அவர் இன்றையும் சரி அன்றையும் சரி, முதலில் குடும்பத்தை கவனியுங்கள், உங்களுக்கு கிடைக்கின்ற சில மணி துறவிகளை இந்த மக்களுக்காக செயலாற்றுங்கள் என்று அன்றே சொன்ன தலைவன். இன்றைக்கெல்லாம் எத்தனையோ பேர் வந்து அரசியலுக்கு வர வேண்டும், முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று கனவு கண்டுகொண்டிருக்கார்கள். ஆனால் இப்பொழுது கூட இப்படிப்பட்ட ஒரு தூய்மையான ஒரு மனிதனை இந்தியா மட்டுமல்ல உலகத்திலே பார்க்க முடியாது. ஏனென்றால் தான் முதலமைச்சர் என்ற பதவியை நான் தேடி போக விரும்பவில்லை, முதலமைச்சர் பதவி எனக்கு தேவையில்லை, தலைவராக நான் ஏற்றுக்கொள்வது தயாராக இருக்கேன் என்று சொல்கின்ற ஒரு தலைவனை இந்திய வரலாற்றிலே எப்பொழுதும் நாம் பார்த்திருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தலைவர் அவர் கொடுக்கக்கூடிய அறிக்கைகள் எப்பவுமே பல வகைகளில் உருமாற்றாங்க, அவங்க அவங்க இஷ்டத்துக்கு மாற்றாங்க, அதுல ஒரு தெளிவு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதை ரசிகர்களாக நீங்கள் எப்படி பாக்குறீங்க? நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு
50 வருட காலம் அரசியல இருந்தவர்கள் கூட பாத்தீங்கன்னா மேடையில ஒரு துண்டு சீட்டும் எழுதி வச்சு பேசுறது பார்த்திருக்கோம். அன்றைக்கு செய்தியாளர்களை சந்திக்கின்ற போது என் தலைவர் நீங்க பாத்தீங்கன்னா நேரடியாக எந்த ஒரு துண்டு சீட்டம் இல்லாமல் அவர் சொன்னார், என் மனதில் என்ன படிக்கிறதோ அதை வெளிப்படையாக, அதாவது என்னன்னா அநியாயமாக ஒரு நல்ல மனிதனாக என் தலைவர் இருந்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு மனிதனை, ஒரு தூய்மையான மனிதனை இனிமேல் நம்ம எந்த அரசியல் கட்சியிலும் நம்ம பார்க்க முடியாது என்பதுதான் உண்மை. மக்கள் நீதி தலைவரை ஏற்றுக்கொள்வீர்களா நடிகர் கமலஹாசன்? அது எங்களுடைய தலைவர் தான் முடிவு பண்ணோம், நாங்க முடிவு பண்ண முடியாது. அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அந்த முடிவுக்கு கட்டுப்பட்டு தான் அவர். செய்தியாளர்களை சந்திக்கும் போது ஒரு குறும்படத்தை போட்டு காட்டினாரு, நீங்களே பாத்துருக்கலாம். திரும்ப அந்த கேள்வி நீங்க கேக்குறது ஒரு விசித்திரமாக இருக்கு. கண்டிப்பாக மக்கள் வந்து மனமாற்றத்தை, ஆட்சி மாற்றத்தை கண்டிப்பாக விரும்புகிறார்கள் என்பது உண்மை. இன்றைக்கு ஆளுகின்ற கட்சியும் சரி, ஆண்ட கட்சியும் சரி, இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஆண்ட கட்சியை எடுத்துக்கொண்டோம்னா அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு நீங்க பார்த்தோம்னா அவங்க ஏதோ வந்து ஆரம்பத்திலிருந்து வசதி படித்தவர்கள் கிடையாது. ஆரம்பத்தில் எப்படி இருந்தார்கள், அரசியலை வைத்துக் கொண்டு தான் இன்றைக்கு ஆடம்பரமாக பணக்காரர்களாக வசதி படைத்தவர்களாக வாழ்ந்து கொண்டார். இப்படிப்பட்ட அரசியல் இருக்கக்கூடாது, இப்படிப்பட்ட ஆட்சி இருக்கக்கூடாது விரும்புகின்றவர் என் தலைவன். பேர் பணம் புகழ் அத்தனையும் இருக்கிறது என் தலைவனுக்கு. இதில் வந்து பணம் சம்பாதிக்க வேண்டும், பேர் சம்பாதிக்க வேண்டும், புகழ் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வரவில்லை. தன்னை வாழ வைத்த இந்த தமிழக மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே தான் வந்து கொண்டிருக்கிறார். அவர் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் சொன்னாலும் அதை குறை சொல்லக்கூடிய தொலைக்காட்சி நிர்வாகங்கள், சமூக ஊடகங்கள், இதுக்கெல்லாம் வந்து எந்த விதமான பதிலும் தெரிவிக்காம ரசிகர்கள் அமைதியாக இருக்கிறதுக்கான காரணம் இது வந்து மக்கள்கிட்ட அவரை பற்றி தவறான எண்ணங்களெல்லாம் கொண்டு போய் சேர்க்குது. எப்பவுமே அமைதி புரட்சி வந்து எப்பவுமே வந்து வெற்றி பெற்றதாக தான் அர்த்தம். ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து பதில் சொல்லிட்டு இருந்தோம்னா அவங்க பதில் சொல்றதுக்கே எங்களுக்கு நேரம் செலவாகிடும். இன்னைக்கு எத்தனை பேர் வந்து எங்களை தலைவரை பற்றி இதுவரையும் யாரையாவது அவர் வந்து கேவலமாகவோ வசைப்பாடியோ இதுவரையும் அறிக்கை விட்டது கிடையாது. எங்களை கூட வந்து ஊடகங்களில் போய் நீங்கள் பேசமானு எங்களை சொல்லியிருக்காரு. அவர் என்றைக்கு சொல்கிறார் அன்னைக்கு நாங்கள் விளக்கத்தை மக்கள் மத்தியிலும் நாங்கள் பிரதிபலிக்கிறோம். இல்லை, ஒரு குற்றச்சாட்டுக்கு விளக்கம் தெரிவிக்கலன்னா அது ஏற்றுக்கிற மாதிரி பதிவாகுது இல்லையா? அவரே ஒன்றும் சொல்லாமல் தான் இருக்காரு. அப்படி தான் மக்கள்கிட்ட பேச்சு அடிபட ஆரம்பிக்குது, துவங்க ஆரம்பிக்குது. அதுதான் சொல்லுவாங்க, ஒரு விரலை நீட்டி என்னை வந்து ஒருத்தன் கெட்டவன் அயோக்கியன் சொல்கின்ற போது மற்ற விரல்கள் எல்லாம் அவர்களை நோக்கி இருக்கிறது என்பது அவர்களுக்கே தெரியும். அப்படிப்பட்டவர்கள் நாங்கள் பதில் சொல்ல விரும்பவில்லை. மக்கள்கிட்ட எழுச்சியை உருவாக்குங்க அப்படின்னு ரசிகர்கள் கேட்டிருக்காரு, அது எந்த விதமானதுன்னு நீங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க, எப்படி எதிர்பார்க்கறீங்க? அவருடைய கருத்தினை, அவர் அவர் சொன்ன அந்த வார்த்தையை, அவர் பேசிய அந்த பேச்சினை மக்கள் மத்தியிலே நாங்கள் தெளிவுபடுத்துவோம். கண்டிப்பாக மக்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்ற எண்ணம் எங்களுக்கு இருக்கின்றது. எந்த விதமான நடவடிக்கைகள் எடுத்திருக்கீங்க தெளிவுபடுத்துறதுக்கு மக்கள்கிட்ட? எந்த மாதிரி பாத யாத்திரைகள், இந்த பிரச்சனை, எந்த மாதிரி வகையில்? கண்டிப்பா, அதாவது வீடுதோறும் துண்டு பிரசுரம் மூலமா அவருடைய வார்த்தைகளை நாங்கள் தெளிவுபடுத்துவது, தெருமுனை கூட்டங்கள் போட்டு தெரியப்படுத்துவது, மற்ற பொதுக்கூட்டங்கள் நடத்தி தெரியப்படுத்துவது, இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு நாங்கள் தயாராக கொண்டிருக்கின்றோம். உங்கள் பேர் என்ன? எம் கே ரஜினி சுகுமார், மத்திய சென்னை மாவட்ட துணை செயலாளர். தேங்க்ஸ். ஏன் அவர் ஏன் வரணும் எதிர்பார்க்கறீங்க? ஸ்டாலின் இருக்காரு, கமல் இருக்காரு, எவ்வளவு பேர் இருக்காங்க? எங்களுக்கு ஒரு ஆசை, அவர் வந்தா என்ன செய்வாரு, நெல்லு செய்வாரா கெட்டது செய்வாரா? எங்களுக்கு தோணுது நெல்லு செய்வாரு. அவர் தான் முதல்வர் பதவி வேணான்றாரு, கட்சியை மட்டும் நான் பாத்துக்கிறேன், வர வைக்கிறோம் சொல்லுவாரு.
முகம் வந்து கண்டிப்பா அவங்களுக்கு வந்து தேவை. அப்போ தேவைப்படும் போது என்ன நினைக்கிறோன்னா, அவரோடது முதல்வர் வேட்பாளர் அவர் வரணும் அப்படின்னு நாங்க மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழக மக்களும் ஒரு எதிர்பார்ப்போடு நிற்கிறாங்க. கண்டிப்பா அவர் வந்து முதல்வர் வேட்பாளராக மக்கள் சொல்ற ஒரு வார்த்தைக்காக அவர் கட்டுப்பாடுவார். நாங்கள் கண்டிப்பா நினைக்கிறோம். ரசிகர்களை ஏமாற்றக்கூடியதாக தெரிகிறது, ஏன்னா அவர் தான் முதலமைச்சர். நீங்க இவ்வளவு நாள் ரொம்ப அதிக வருடங்களா நீங்க நினைச்சிருந்தீங்க, அந்த நிலையில வந்து இன்னொருத்தர் நிறுத்துங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு ஏமாற்றத்தை அளிப்பதாக தெரியுது இல்லையா? ரசிகர்களுக்கு எந்த ஏமாற்றமும் கிடையாதுங்க. ஒரு அவர் என்ன சொல்றாரு, ஒரு தலைவன் வந்து சொன்னாங்கன்னா தொண்டர்கள் கேட்கணும்ன்றாங்க. அவர் எங்க தலைவருங்க, நாங்க தொண்டர்கள், கண்டிப்பா நாங்க கேட்போம் அப்படிப்பட்ட அவர் முதல்வரா ஒருத்தர் அவர் அறிவிக்கிறாரு. அவர் சாதாரணமா ஒரு பேசுறவர், சிந்திச்சு பேசுறவரு. அவர் இங்கிருந்து பேசல, நான் இங்கிருந்து பேசுறேன்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட ஒரு ஆளை வந்து நியமிக்கிறாருன்னா கண்டிப்பாங்க அவர் நல்ல ஆளா தான் இருப்பாரு. அப்படி இல்லைன்னா இப்ப கூட நாங்க சொன்னது ஒரே விஷயம், அதிசயம் நடக்கும், அற்புதம் நடக்கும். அவர் வந்து மக்கள் செல்வாக்கு மக்கள் சொன்னாங்கன்னா கண்டிப்பா அவர் வந்து முதல்வர் வேட்பாளரா அவர் கண்டிப்பா அவர் வருவாரு. முதல்வரா நிக்கணும் வரணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா மக்களே கண்டிப்பா அது நடக்குங்க. இதுல ஒரு விஷயம் தலைவர் வந்தாதான் நாங்க சப்போர்ட் பண்ணுவோம். அவருடைய முகத்துக்காக தான் எல்லாருமே காத்துட்டு இருக்காங்க. பூத் கமிட்ட நல்லா முடிச்சிருக்கோம். அவர் சொன்ன உடனே நாங்க முடிச்சிருக்கோம். அதுல வந்து மக்கள் வரவேற்கிறது இளைஞர்கள் அவர் எப்ப வருவாரு, அவருக்காக நாங்க காத்துட்டு இருக்கோம். அவர் எப்ப வருவாரு வருவாரு, என் பேரை எப்ப வருவாரு, பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. எல்லாரும் வந்து எதிர்பார்க்கறது, தலைவர் முகத்தை எதிர்பார்த்து இப்ப இருக்காங்க. அது வந்த உடனே அவருக்கு மக்கள் சொல்றது என்னன்னா, இந்த கை வந்து அதிகாட்டி வர்றது வந்து அவருக்காக தான் நாங்க ஓட்டு போட்டு வெயிட் பண்ணிட்டு உடனே எல்லாரும் அதை வச்சுக்கணும். இந்த எழுச்சி வந்து எல்லாரும் நாங்கள் வந்து இன்னும் மக்களுக்கு அதிகமா விருப்பம் சேர்க்கறதுக்கு நாங்கள் தயாரா இருக்கோம். தலைவரோட வார்த்தை எங்களுக்கு தாரக மந்திரம். தலைவர் என்ன சொல்றாரோ அதை செய்து நாங்கள் ரெடியா இருக்கோம். அது எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. தலைவர் கண்டிப்பாக வர வேண்டும். பகுதி அது பதவி வகுத்து கொண்டு வருவாங்க. ஆனால் ரஜினி சார் முதல் முதல்ல ஆட்சி வேற கட்சி வேற அப்படின்னு சொல்றாரு. அரசியல் வேற கட்சி ஆட்சியில் வரணும், அதில் இருக்கக்கூட அதில் இருக்கிற இதில் இருக்கக்கூட கரெக்டாக தான் சொல்றாரு. அவர் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கும் மக்களுடைய நன்மைக்கு தான் இருக்கும். என்றைக்குமே அவருடைய சுயநலத்துக்காகவும் தனக்காகவும் தன்னுடைய குடும்பத்துக்காகவும் நண்பர்களுக்காகவும் அவர் அரசியலுக்கு அவர் வந்தது கிடையாது, வரப்போதும் கிடையாது. ஆனால் அவர் வர்றது அவர் ஏற்படுத்துக்கிறது, அவர் சொல்கிற வார்த்தை எல்லாமே தமிழ்நாட்டு மக்களுக்காக தான். இதை பார்க்கும்போது அவர் சொல்கிற போது எங்கள் உண்மையில் அன்றைக்கி அவர் சொன்ன ஒரு வார்த்தை வந்து 2021 வயசாகுது என் உடம்புல எவ்வளோ சரி அப்படின்னு சொல்லும்போது சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அவர் சைலண்டாக இருந்தார். அவர் கண்ணில் ஏதோ தண்ணி வந்துருக்குது, அதான் கட்சி பேர் துடிச்சார். அதை நினைக்கும் போது ஒவ்வொரு ரசிகனும் என்ன பண்ணோம், அவருக்காக பிரார்த்தனை பண்ணோம். நாங்கள் வந்து 2011 அவர் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது அவருக்காக பிரார்த்தனை பண்ணோம். இன்றைக்கி இன்ன வரைக்கும் அது ஜூலை 14 நாங்கள் வேலை பண்ணிட்டோம். இன்றைக்கி பாருங்கள் தேதி 14, இன்னும் 4 அது ஜூலை மாதம். அதுக்கு முன்னாடியே நான் கூட்டி டிக்கெட் புக் பண்ணுவேன்ட்டேன். 120 நாளுக்கு முன்னாடி டிக்கெட் புக் பண்ணுவேன் ஜூலை மாதம் போகிறதுக்காக. இப்படி அந்த தலைவனுக்காக நாங்கள் 9 வருஷமாக வேளாங்கண்ணி போயிட்டு வரோம். அவர் நல்லா இருக்கணும், அவர் உடம்பு நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும்ன்றது தான் அந்த எண்ணம் தான் எங்களுக்கு இன்னும் இருக்குது. அவர் நல்லா இருந்து இந்த நாட்டை வழி செல்வார். அவங்க ஆட்ட வந்து போனேன் அவருக்கு இருக்கும் ரசிகருடைய துணையாக அவருக்கு இருக்கும். அதை விட என்னன்னா ரசிகர்கள் அவருடைய மனசு துன்படுற அளவுக்கு அவர் பேசிக்கக்கூடாது, நடந்துக்கக்கூடாது. அவர் என்ன சொன்னாலும் கேட்கணும், ஏன்னா அவர் என்ன சொன்னாலும் மக்களுடைய நன்மைக்கு தான் இருக்கும். அவர் 2 பலம் வாய்ந்த ஒரு கட்சியில் சொல்கிறாரு. அவர் நம்மளாம் யோசிக்கும் போது 2 பலமான கட்சி வீட்டு நம்ம போது ரொம்ப கடினமான தான். அவர் தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் இல்லை ரசி நம்மளுக்கு உயிருக்கு சின்ன கீரல் கூட வரக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு நல்ல மனிதன். தொண்டை எப்படி போனாலும் பரவாயில்ல, தொண்டை அடிப்பட்டாலும் சரி செத்தாலும் சரி பரவாயில்லன்னு சொல்கிற இந்த காலகட்டத்தில் நம்முடைய தொண்டனுக்கும் சிறு கீழ் வரக்கூடாது, அந்த குடும்பத்துக்கும் எதுவும் வரக்கூடாது நல்ல எண்ணத்தில் ஒரு தலைவன் நினைக்கும் போது அப்படிப்பட்ட அந்த தலைவன் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறார். நாங்கள் பெருமைப்படுறோம். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் நல்லதை தான் நினைப்பார். நம்ம ரசிகர்களும் சரி பொதுமக்கள் எல்லாருமே இன்றைக்கி அவர் பக்கம் திரும்புகிறோம், நாடே திரும்புது. ஏன்னா ஒரு சுயநலவாதி கிடையாது, பொதுநலவாதி, ஆன்மீகவாதி. அப்படிப்பட்ட அந்த தலைவர் என்ன முடிவு எடுக்கிறோம் அந்த முடிவுக்கு நாங்கள் நிச்சயம் கட்டுப்படுவோம். ஏன்னா அவர் எடுக்கிற முடிவு அப்படிப்பட்ட நல்ல முடிவாக தான் இருக்கும். இங்கே நான் வரல அரசியலுக்கு வரலன்னு அவர் சொன்னார். பட் நான் இளைஞர்களுக்கு வழி விடுறேன் அப்படின்றா, இளைஞர்கள் வரணுன்றார். அது பெருந்தன்மையோடு அது சொல்கிற ஒரு வார்த்தை. இந்த காலகட்டத்தில் வந்து தன்னுடைய குடும்பத்தில் கொண்டு வராங்க எல்லாரும். ஆனால் அவர் யாரும் குடும்பத்தில் கொண்டு வராங்க, அவங்க சொல்லுதெல்லாம் எதிர்காலத்துடைய தலைமுறை தான். 5 வருஷத்துக்கு எப்போ எலெக்ஷன் வரும் அதெல்லாம் தேர்தலில் நிற்போம், ஜெயிப்போம், எம்எல்ஏ ஆகிடுவோம், மந்திரி ஆகிடுவோம், எம்பி ஆகிடுவோம் சொல்லி பல கோடி ரூபாய் சேர்த்து கொண்டு வருகிறார். இந்த காலகட்டத்தில் முதலமைச்சர் பணி தலைமைக்கு தேர்தல் ஏனால் எதிர்ப்பு அது தலைமையில் விட்டு கொடுக்குற அந்த மனப்பக்குவம் ரஜினி சாருக்கு மட்டும்தான் உண்டு.
அப்படிப்பட்ட அந்த தலைவன் பல்லாண்டு வாழணும், நல்லா இருக்கணும், உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கணும். அந்த ஆண்டவன் வேண்டிக்கிறேன். ஒவ்வொரு ரசிகரும் காவலர்களும் அவரை நேசிக்கிற அத்தனை பேரும் நம்ம வீட்டிலேருந்து கிளம்பும் போது கடவுளை வணங்குறோம், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு. அதே போல் ரஜினி சாருடைய உடல் நலம் நல்லா இருக்கணும்னு ஒவ்வொரு நாளும் நீங்கள் வேண்டிட்டு தான் வெளியே போகணும்னு நான் கேட்டுக்கிறேன். அவர் நல்லா இருக்கணும், நல்லா இருந்தால் நல்லா இருந்தார்னா இந்த நாட்டுக்கு நல்லது நடக்கும். நல்லதை செய்வார், நல்லது தான் பேசுவார், உண்மையாக நடப்பார், உண்மையை தான் நடந்துக்குவார். அப்படிப்பட்ட மனிதன் இன்றைக்கி 2021 நிச்சயம் நல்லது ஒரு முடிவு அவர் மூலமாக ஏற்படும். அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அது நல்ல முடிவாக தான் இருப்பது என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன். எனக்கு வேண்டாம்னு சொல்றாரு. ஆனா என் நல்ல ஆளு, நல்ல பண்பு உள்ள ஆளு, அவர் சொன்ன ஒரு ஒரு வசனமும் இது வரைக்கும் எந்த தலைவரானாலும் இது வரைக்கும் எனக்கு 40 வயசு ஆகுது, இந்த மாதிரி ஒரு கருத்து எந்த தலைவருமே அறிவிக்கல. அவங்கவுங்க வந்து நான் இதை செய்யறேன், நான் அதை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு வாங்கி போயிடுவாங்க. ஆனா செய்யறாங்களா செயல்படலையான்னு தெரியாது மக்கள், ஆனா ஓட்டு போட்டுறாங்க. ஆனா எங்க ஒரே ஒரு தலைவர் முதல்ல வந்து நான் சொன்னத கருத்தை வந்து முதல்ல பப்ளிக்ல நீங்க ரீச் பண்ணுங்க. ஆனா அவர் சொன்ன அந்த காலத்துல நாங்க பண்ணல, உலகம் ஃபுல்லா போயிச்சு. இளைஞர்களுக்கு முன்னு உச்சாரணம் கொடு, கரெக்ட், இளைஞருங்க தான் மெயின், புரியுதுங்களா, கரெக்டா அதை செயல்படுத்தணும் அப்படின்றாரு. இது வரைக்கும் நிறைய பேர் எல்லாம் இளைஞர்ல இருந்து வயசானவங்களுக்கு குழந்தைங்கல இருந்து வீட்டு ஹவுஸ் ஒய்ஃபுங்கல இருந்து லேடிஸ் ஃபுல்லா வயசானவங்க எல்லாருமே எதிர்பார்க்கறாங்க தலைவருடைய வார்த்தை, எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க. ஆனா தலைவர் பேசுறது எல்லாருமே வந்து நாங்க ரசிக்கிறான்றவங்க நாங்க எல்லாருமே வரும். அவர் ஒரு சொல்ற வார்த்தைனா நாங்க வாக்குவாதா சாமி சொல்றாமே நாங்க ஏத்துக்குவோம், மக்களா ஏத்துக்கிறாங்க. ஆனா தலைவரா வந்து முதலமைச்சரா வந்து எங்க தலைவர் தான் இருக்கணும், வேற யாருக்கும் அந்த தகுதி கிடையாது. ஒரு கீழே தனம் இறங்கி கணத்துக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சிலருடைய ஒரு குற்றச்சாட்டு அவங்க இருக்கு, அது எப்படி பாக்குறீங்க? அதாவது அந்த குற்றச்சாட்டு தான் அது தலைவரை சொல்லிட்டாரு. போராட்டம் பண்ணுற ஆர்ப்பாட்டம் வேற கூட்டம் இருக்குது, போராட்டம் ஒரு நல்ல விஷயத்துக்காக சொல்றாங்க. எந்த ஒரு விஷயத்திலும் இறங்கல, களத்துக்குல வரல. இப்போ எப்படி அரசு கட்சி ஆரம்பிச்சது நிச்சயம் ஒரு நல்ல விஷயம், அவங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் நல்லா தான் இருக்கும். போராட்டங்க வந்து மக்களுக்கு இடைஞ்சலா இருக்கிற அந்த போராட்டம் அவர் பண்ண மாட்டாங்க. அமைதி போராட்டம், அமைதியான முறையில் எதுவாக இருந்தாலும் காந்தி வழியிலும் இருக்கு. அப்படிதான் பண்ண ரசி மக்களுக்கு இடைஞ்சலாக இருக்கிற அந்த போல போராட்டத்தில் மரியெல்லாம் அவர் கலந்துக்கிறாங்க, பழக்கமே கிடையாது. எங்களையும் அவரை தூண்டுதல் பண்ணல, நீங்கள் ஒவ்வொரு தொண்டனையும் வச்சுன்னு எல்லா தலைவரும் தூண்டுதல் பண்ணி உயர்ந்துனே போகிறான். போடானக்கூடிய ரசிகளை வச்சுன்னு தூண்டுதல் இல்லாமல் அவங்களை விஸ்வரித்து விடாமல் இருக்கிற ஒரே தலைவர் தலைவர் ரஜினி சார் தான். எல்லாம் சொன்னாங்க ரஜினி அந்த திட்டம் போது உங்களுக்கெல்லாம் ரசம் வரையாங்க, எங்களெல்லாம் அடிக்க வச்சுருக்கிறேன் அடிவேஷன். நாங்கள் அதே 96லாம் வந்து 28 வயசு 26 வயசில் இருக்கணும், எங்களுக்கு துடிப்போட இருந்தது, அந்த துடிப்பை இன்னும் இருக்கு. ஆனால் இப்போ எங்களெல்லாம் அவரு வேணாம் அப்படின்னு அடிக்க வச்சு அந்த தலைவருடைய பேச்சை கேட்கணும்னு தோன்றும். தலைவர் அடிக்க இருக்கேன்.